ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லாக்டவுன்ல இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்ய போகிறேன். அது வந்து ஒரு 3.5 படி அரிசி, அந்த அளவுக்கு வந்து தக்காளி சாப்பாடு செய்கிறோம். இது எதுக்குன்னா, ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு 20-25 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு தேவையான ஆயில் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆயில் போட்டிருக்குறோம். 3.5 படி அரிசிங்கிறப்போ ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றணும். ஒரு 50 மில்லி நெய், இது வந்து பாதி ஒரு 2-3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு தம்பு கொடுவோம்ல அந்த டைமில் மீதி இருக்கிற நெய்யை வந்து ஊற்றி தம் விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 1 கிலோ நீளமாக வெட்டி அதையும் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி அது வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து நான் இதெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்குறோம். காலையிலிருந்தே எங்கள் பசங்க வந்து ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா துணி அலாசி போடுறது, ஒருத்தர் காய் போடுறது, எங்கள் சின்ன பையன் வந்து வெங்காயம் வெட்டுறது, இது எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுலேருந்து நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மட்டனோ சிக்கனோ போட்டால் கொஞ்சம் அதிகமாக போடணும். நம்ம வெறும் தக்காளி சாப்பாடுங்கிறதுனால இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு, நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் தக்காளி சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பட்டை கிராம் தூள், பட்டை கிராம் தூள் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க 1 கிலோவாக நான் அரைச்சிக்குவேன். அதுலேருந்து நான் 2 ஸ்பூன், 1 கிலோவுக்கு வந்து 2 ஸ்பூன் கணக்கு அந்த மாதிரி போட்டுக்குவோம். இது வந்து 3.5 படிங்கிறப்போ 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் பட்டை கிராம் தூள். மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூனு, தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி சாப்பாடுங்கிறது தக்காளி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சாப்பாடு வந்து சல்லுன்னு நல்லா இருக்காது. இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதிலே வந்து வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இதில் வந்து கொத்தமல்லி தழை, புதினா ஒரு 1/2 கட்டு, ரெண்டுமே புதினா 1/2 கட்டு, கொத்தமல்லி தழை 1/2 கட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, இதில் இப்போ தான் நான் உப்பே போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன், இஞ்சி பூண்டு போடுறப்போ போட்டு வந்து 1/4 லிட்டர் தயிர், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அதையே ஊற்றி நல்லா வதக்கி தயிர் ஊற்றுறா வந்து சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தயிர் ஊற்றுறது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வந்து 1/4 லிட்டர் ஊற்றணும், ஊற்றி அதையே நல்லா வதக்கிடணும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ரொம்ப புளிச்ச தயிராக வேண்டாம், புளிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. புளிக்காத தயிராக இருந்தால் நார்மலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு 5 மிளகாய் போட்டால் போதும். ஏன்னா மட்டன் சிக்கனாக இருந்தால் தான் நம்ம 1 கிலோவுக்கு வந்து 5 மிளகாங்கிற அளவுக்கு போடணும். ஏன்னா இது ரொம்ப காரமாக போயிடும், அதனால் ஒரு 5 மிளகா போட்டால் போதும்.
இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கான தண்ணி வந்து அதில் ஊற்றிடலாம். அந்த அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் எவ்வளோ இருக்கோ அரிசி அதில் வந்து ஒரு பங்குன்னா ரெண்டு பங்கு தண்ணி. ஊற்றி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கொதிச்சு வர்றப்போ அரிசி போட்டுடலாம். பாருங்க கொதிச்சிருச்சு, இந்த அரிசி வந்து போட்டுடலாம். நாங்கள் நிறைய மூன்றரை படிங்கிறதுனால பெரிய அடுப்பு வச்சு செஞ்சிட்டோம், இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறாங்க, ஈரோட்டில் வந்து பள்ளிபாளையம் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சாப்பாடு வந்து யார் வேணால் கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா ரோட்லேயே முன்னாடி மேலே உட்காந்துருப்பாங்க ரோட்டுக்கிட்ட, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் கொண்டு போகணுன்ட்டுல பத்து சாப்பாடோ அஞ்சு சாப்பாடோ எவ்வளோ இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு பணமாக கூட கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. இந்த காசாக கொடுக்கறதுனால நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஏதாச்சும் கொடுக்கணுன்னு இருந்தாங்கன்னா அவங்களும் கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது மேலே நெய் ஊற்றி தம் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் ரெடியாச்சு, அவ்வளோதான் இந்த சாப்பாடு வந்து பேக் பண்ணுறது தான். சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது, சாப்பாடு நல்லா சூப்பராக வந்துருந்தது. பாருங்கள் ஃபுல்லாக பேக்கெட் பெரிய பேக்கெட்டாக வாங்கி நிறைய சாப்பாடு நிறைய போட்டு ஃபுல்லாக அமுத்தி அமுத்தி போட்டு அதில் வந்து ஒரு பக்கமாக சட்னி ஊற்றி தயிர் சட்னி அதையும் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். சரி ஒரே அப்படியே ஒரு பேக்கெட்டாக எடுத்து எடுத்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு அவங்க அப்பா பையன் மூணு பேர், சின்ன பையன் பெரிய பையன் எல்லாம் சேர்ந்து பேக் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிட்டோம் நாங்கள். பாருங்கள் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க கிளம்பிட்டோம். அம்மா உட்காந்துக்கிறாங்க.